கரங்களின் ஒலி செவியை நிரப்புகிறது. வேள்வி பூஜை காற்றில் பரவுகிறது. ஆகுதியாக விழும் பொருட்களை ஏற்று மேலும் ஜொலிக்கிறது செந்தழல். கங்கை கரையில் பெரும் வேள்விகளை ரிஷிகள் நிகழ்த்தினார்கள் என்று புராணங்கள் சொல்கின்றன. அதை நினைவூட்டுவது போலவே நாள்தோறும் கங்கை கரையில் நடக்கிறது இத்தகைய வேள்விகள். ஆம், இது வாரணாசி என்று பெயர் கொண்ட காசி. உத்திர வாகினியாக வடக்கு நோக்கி இங்கே பயணிக்கிறாள் கங்கை. அதனாலேயே இங்கு கங்கையில் நீராடுவது தனிச்சிறப்பு. அது மட்டுமல்ல, சிவபிரானுக்குரிய ஜோதிர்லிங்க தலங்களில் இந்த காசியும் ஒன்று. சௌராஷ்டிர தேசம் எனப்படும் குஜராத் மாநிலத்தில் உள்ள சோமநாதர், ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்தில் உள்ள மல்லிகார்ஜுனர், மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் உள்ள மகாகாலர், மாந்தாதா என்னும் இடத்தில் நர்மதை கரையில் அமைந்துள்ள ஓங்காரேஸ்வர், மகாராஷ்டிர மாநிலத்தில் நாசிக் அருகே உள்ள திரையம்பகேஸ்வரர், தமிழகத்தின் தென்கோடியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமன் பூஜித்த ராமேஸ்வரம் என்று ஜோதிர்லிங்க தலங்கள் 12 பெருகும். அவற்றில் விஸ்வநாதர் என்கின்ற திருநாமத்துடன் சிவபெருமான் கோயில் கொண்டுள்ள இந்த வாரணாசியும் ஒன்று. இது மட்டுமல்ல, முக்தி தலங்கள் என்று சொல்லப்படும் 7 தலங்களில் இந்த காசியும் ஒன்று. சிறிய தெருக்கள், குறுகலான சந்துகள், எப்போதும் ஜனக்கூட்டம் என்று சொன்னாலும் காசியின் தனித்தன்மையாகவும் அதுதான் இருக்கிறது. காசி என்று சொல்வதாலும் நினைத்தாலும் மனிதனுக்கு மேன்மை உண்டு என்கின்றன புராணங்கள். பொருளாதார தேவைகளே முதன்மை பெற்றுவிட்ட இன்றைய தினத்திலும் காசியில் மக்கள் கூட்டம். தெரிந்தும் தெரியாமலும் தாங்கள் செய்த தவறுகளை நினைத்து வருந்தி கங்கையில் நீராடி விஸ்வநாதரிடம் சரண் புக வந்தவர்கள். தங்கள் முன்னோர்களின் ஆத்மா கரையேற வேண்டும் என்று திதி கொடுப்பவர்கள். கங்கை கரையில்தான் தங்கள் ஆத்மா முடிய வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டவர்கள். ஞான பரிபக்குவத்தை அடைந்த துறவிகள் காசியில் அபூர்வ சங்கமம் ஆகிறார்கள். இதோ காசியின் நாதனான விஸ்வநாதர் ஆலயம். பலமுறை சேதப்படுத்தப்பட்ட போதிலும் தன்னுடைய ஜீவ கலையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ராணி அகல்யாபாய் மீண்டும் எழுப்பிய இந்த ஆலயத்தில் அருள் பெருக்காய் காட்சியளிக்கிறார் விஸ்வநாதர். காசியில் மறிக்கும் உயிர்களுக்கெல்லாம் காதில் தாரக மந்திரத்தை உபதேசிப்பவர் இவர்தான். காசியில் காட்சியளிக்கும் இந்த விஸ்வநாதருக்கு மலர்களால் அனைவரும் பூஜை செய்யலாம், அபிஷேகம் செய்யலாம். விஸ்வநாதரை அடுத்து அன்னை விசாலாட்சி ஆலயம். நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் 1813 ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை சுமார் ஏறத்தாழ 200 ஆண்டுகளாக விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு 4 கால பூஜையில் 3 கால பூஜைகள் நகரத்தார்களால் நடத்தப்பட்டு வருகிறது. சம்போ என்று சொல்லப்படும் பூஜை பொருட்கள் அனைத்தையும் நகர சத்திரத்திலிருந்து எடுத்து சென்று மேள வாத்தியங்கள் முழங்க, உத்தரப்பிரதேசத்தில் வேறு வாத்தியங்களே இல்லாத காலத்தில் மேளத்துடன் ஆரம்பித்து வீதிகளில் ஊர்வலமாக சென்று விஸ்வநாதர் கோயிலுக்கு 3 கால பூஜைகள் நடைபெறுகிறது. திருவனந்தல் என்று காலை 3 ஆரம்பிக்கப்படும் பூஜையும், உச்சிக்காலம் மதியம் 12 ஆரம்பிக்கப்படும் பூஜையும், தற்காலம் 9 ஆரம்பிக்கக்கூடிய பூஜையும் நகரத்தார்களால் இன்று வரை சீரும் சிறப்புமாக
பெரும் பொருட்செலவில் நடத்தப்பட்டு வருகிறது. 1863 ஆரம்பித்து இன்று வரை அன்னதானங்கள் நடைபெற்று வருகிறது. கயா, அயோத்தியா, அலகாபாத், நாசிக், கல்கத்தா, தாரகேஸ்வரம், இந்த இடங்களிலெல்லாம் சிவத்தொண்டு புரிவதற்காக எங்களால் ஏற்படுத்தப்பட்டு இன்று வரை முறையாக செவ்வனம் நடந்து வருகிறது. சென்னகத்திலிருந்து வரும் மக்கள் அனைவரும் காசி விஸ்வநாதர் அன்னபூரணி வைரவர் தரிசனத்திற்காக காசிக்கு வரும் பொழுது எங்களுடைய நகர மேலாண்மை கழகத்தை தொடர்பு கொண்டால் தங்களுக்கு வேண்டிய வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷால் தீர் என்று சொல்லப்படும் கங்கை நீர்த்துறையில் அமைந்திருக்கிறது அன்னையின் திருக்கோயில். திருமணம் கைகூட குழந்தை பேறு அமைய தடைகள் விலகி நல்வாய்ப்புகள் பெருக ஸ்ரீ விசாலாட்சி அன்னையை நாடி தொழுகிறார்கள் பக்தர்கள். நின்ற கோலத்தில் அருள் பாலித்தாள் விசாலாட்சி அன்னை. அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிப்பவள் ஸ்ரீ அன்னபூரணி. அன்னபூரணி சதா பூரணி சங்கர பிராண வல்லபே என்று பாடுவார் ஸ்ரீமத் ஆதிசங்கரர். சகல ஜீவன்களுக்கும் உணவளிக்கும் திருப்பணி அல்லவா தேவியின் அருட்பணி. வயிற்றுக்கு உணவளிப்பது மட்டுமல்ல, நம்முடைய அறியாமையையும் போக்கி ஞான மலர்ச்சியையும் அளிக்கிறாள். காசியின் பலத்துக்கு காரணம் இந்த அன்னபூரணிதான். தினமும் 8 இந்த தேவியை வலம் வந்தால் எல்லா வளமும் கிட்டும் என்கிறது காசி காண்டம். காசிக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே இந்த விக்கிரகத்தையோ அல்லது படத்தையோ வைத்து இதை செய்வதால் பலன் உண்டு என்பது பலரின் அனுபவம். ஈசனுக்கே உணவளிக்கும் அன்னையாக அந்த திருக்கோலத்தில் தங்க கிண்ணத்தை இடது கரத்தில் ஏந்தி வலது கரத்தில் தங்க கரண்டியுமாக கொலு வீற்றிருக்கிறாள் ஸ்ரீ அன்னபூரணி. உலக நாதனான சர்வேஸ்வரன் உலகத்தாரில் முதல்வனாய் உணவருந்த காத்து நிற்பவனாய் திருவோடு ஏந்தியபடி நிற்கும் காட்சியை காண்கிறோம். ஆலகால விஷத்தையே அமுதமாக விழுங்கிய அண்ணல் ஒரு கவளம் அன்னத்திற்காக கையேந்தி ஏன் நிற்க வேண்டும்? உலக குழந்தைகள் அனைவரையும் காப்பாற்று, அதற்கு ஒரு பாவனையாக எனக்கும் ஒரு கவளம் அன்னம் கொடு என்று கேட்கிறார் கைலாசபதி. அன்னபூரணி ஆலயத்தின் மற்றும் ஓர் சிறப்பு நாள்தோறும் அங்கே நடைபெறும் சிறப்பு அன்னதானம். வாரி வாரி வழங்குகிறாள் அன்னபூரணி. இப்போது காமகோட்டீஸ்வரர் ஆலய முகப்பை காண்கிறோம். தமிழக கோயில்களை போன்றே உயர்ந்து நிற்கிறது ராஜகோபுரம். உள்ளே சென்றால் அபூர்வமான சிற்ப தொகுதிகள், வினய சம்பன்ன ஆஞ்சநேயர் என்கின்ற பெயருடன் ஸ்ரீ ஹனுமன் காட்சியளிக்கிறார். கூப்பிய கரத்துடன் நிற்கிறார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். அற்புதமான ராம பட்டாபிஷேக காட்சி. அரியணை ஹனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி பற்ற என்பான் கம்பன். பட்டாபிஷேக ராமர் சந்நிதிக்கு முன்பாக ஸ்ரீமத் ஆதிசங்கரரை தரிசிக்கிறோம். ஸ்ரீ ஆதிசங்கரின் வரலாறு சிற்ப அமைப்பாகவே எல்லா தூண்களிலும் பார்வைக்கு காட்சியளிக்கிறது. சிவபிரான் வெளிப்பட்ட கோலங்கள் பல, அவற்றை மாகீஸ்வர வடிவங்கள் என்று சொல்வார்கள். அத்தகைய கோலங்களையும் இப்போது நாம் தரிசிக்கிறோம். ரிஷபாரூடர், சண்டேச அனுக்கிரகர், ஹரிஹரர், காலசம்ஹாரர், திரிபுராரி, கங்காளமூர்த்தி, சந்திரசேகரர், விக்னேஸ்வர பிரசன்னர், ஜலந்தரஹரர், லிங்கோத்பவர், சோமாஸ்கந்தர், உமா மகேஸ்வரர், கிராதமூர்த்தி, ஏகபாதர், தட்சிணாமூர்த்தி. தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் நாம் இந்த மூர்த்திகளை தரிசித்திருக்கலாம். ஆனால் அபூர்வமான விஷயமாக அனைவரையும் ஒரே ஆலயத்தில் தரிசிக்கிறோம். தொடர்ந்து பாசமும் அங்குசமும் ஏந்திய மகா கணபதி
பூரணா புஷ்கலை ஆகிய தேவியரோடு தர்மசாஸ்தா, எதிரே அவரின் யானை வாகனம், நவக்கிரக மண்டலம், தனிச்சந்நிதியில் சூரியன், இவர்களோடு நின்ற கோலத்தில் சங்கு, சக்கரம், கதை, பத்மம் நான்கும் தரித்த மாலவனும் இங்கே அருள் பாலிக்கிறார். இவர்தான் காம கோட்டீஸ்வரர். லிங்கத் திருமேனியுடன் காட்சி நல்கும் பெருமானை தரிசிக்கிறோம். இவருக்கு எதிரே பெருமான் மீது வைத்த கண்ணை அகற்றாத ஒன்றிய நிலையில் இருக்கும் நந்தி தேவரை காண்கிறோம். எண்ணங்களை அடக்கி ஈசனிடம் ஒன்று. புன்னகை தவழும் முகமண்டலத்துடன் கரத்தில் மலர் தாங்கி வரப்பெருக்காக காட்சியளிக்கிறாள் அன்னை காம கோட்டீஸ்வரி. கூப்பிட்ட குரலுக்கு உடன் வந்து உதவ வேண்டும் என்பதற்காகவே நின்று கொண்டிருக்கிறாளோ அம்பிகை என்ற எண்ணம் மேலிடுகிறது. இங்கு நாம் காணும் இன்னொரு அதிசயம் பள்ளி கொண்ட சிவன். நஞ்சை உண்ட நீலகண்டன் அன்னை பார்வதியின் மடியில் தலையை வைத்தவாறு சயனித்த கோலம். சப்த ரிஷிகள் பிரம்மா, விஷ்ணு, சூரியன், சந்திரன், நந்தி தேவர் ஆகியோரும் உடனிருக்கிறார்கள். காசியில் உள்ள ஹனுமான் காட் என்னும் நீர்த்துறையில் காம கோட்டீஸ்வரரை தரிசித்தோ, இப்போது சக்கரலிங்கேஸ்வரரை காணப்போகிறோம். சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேகம் செய்விக்கும் போது ஸ்ரீ சக்கர கோடுகளை ரேகைகளாக நாம் காண முடிகிறது. அம்பிகை வழிபாட்டில் ஸ்ரீ சக்கர வழிபாடு தனிச்சிறப்பு வாய்ந்தது. 43 கோணங்களில் உலகை காப்பாற்றும் பராசக்திக்கு உரியது. அந்த ஸ்ரீ சக்கரத்தை சிவபெருமானின் லிங்க ரூபத்தில் வானத்தின் மீது காண்கிறோம். இது மிக அரிய தரிசனம். சிவசக்தி ஐக்கிய ரூபிணி என்று லலிதா சகசரநாமத்தில் தேவியின் சிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒருமித்த கோலமாக தரிசனம் அருள்கிறார் ஸ்ரீ சக்கரலிங்கேஸ்வரர். அருகே மகாமேருவையும் காண்கிறோம். வயதான முதியவர் சக்கரலிங்கேஸ்வரருக்கு தினசரி இப்படி அபிஷேகம் செய்து ஆனந்திக்கும் பேறு பெற்றுள்ளார். காசியின் காவலரான காலபைரவர் ஆலயத்தின் முன் இருக்கிறோம். காசி யாத்திரையின் பயன் இந்த காலபைரவரை தரிசித்தால்தான் முழுமையாகும். காசிக்கு யாத்திரை செய்வோர் காலபைரவரை தரிசித்து அவரது அனுமதி பெற்ற பின்பே ஊர் திரும்ப வேண்டுமாம். காசி நகரின் 8 திசைகளிலும் 8 பைரவர் ஆலயங்கள் உள்ளன. பைரவரின் வாகனத்தை வாசலிலேயே காண்கிறோம். எங்கு பார்த்தாலும் செவேல் என்ற செந்நிறமாக துலங்குகிறது கோயில். அது பைரவரின் ஆற்றலையும் கோபத்தையும் குறிக்கும் குறிப்பாக தோன்றுகிறது. சந்நிதிக்குள் நுழையும் முன் உடுக்க இணைந்த சூலமும் கொடியும் தென்படுகின்றன. மூலஸ்தானத்தில் வளைந்த பெருமீசையுடனும் உற்று நோக்கும் விழிகளுடனும் காட்சி தருகிறார் கால பைரவர். தலைகளாலான மாலை பைரவரை அலங்கரிக்கிறது. பக்தர்களை காப்பவனாய் பாவிகளை தண்டிப்பவராக இருப்பவர் பைரவர். முகம் மட்டுமே தெரியும்படியாகத்தான் அலங்காரம் செய்வர். சூலம், உடுக்கை, பாசம், தண்டம் ஆகியவற்றை ஏந்தியபடி காசி நகரின் காவர் தெய்வமாக க்ஷேத்ரபாலகராக பைரவர் காட்சி தருகிறார். திரளாக பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். கோயிலுக்குள்ளேயே புடைப்புச் சிற்பமாக ஹனுமன், இவர்களை அடுத்து கங்கை பெருகும் கோலத்தில் அமர்ந்த சிவபிரான்,
விநாயகரை மடியில் இருத்திய கைலைநாதன், அடுத்து பெருமானின் சிரம் மட்டும் என்று அமைந்த சந்நிதி. திருஷ்டி தோஷ பரிகாரத்திற்காக காசி கயிறு வாங்கி விடாமல் எவரும் காசி நகரை விட்டு புறப்படுவதில்லை. கடைக்காரரே பைரவ அஷ்டகத்தை கூறி மயில் பீலியால் நம் முதுகில் தட்டி காசி கயிறை அளிக்கிறார். பிரகாரம் முழுவதும் கடைகள்தான். வாழ்வின் எந்த நிலை பற்றிய பயம் எழுந்தாலும் பைரவரை பற்றி கொள்ளுங்கள். அவற்றை விலக்கி அரவணைப்பார் கால பைரவர். காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே.